வந்து உடைகள்லாம் சரியா இல்ல அப்படின்னு வந்து உமன் சைட்ல இருந்து பெண்கள் சைட்ல இருந்து குற்றச்சாட்டு அது அவங்க ட்ரெஸ் போடுறத வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம அது அது யார் என்ன சொன்னாலும் அது பிரச்சனையே கிடையாது. எதுக்கு தம்பி எனக்கு தேவையில்லாததான் சமூக சீர்கேடுன்னு தான் சொல்றாங்க. சீர்கேடுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க டிவி இதுக்காரங்க டிவி ஷோவுக்காண்டி இது பண்ணுறாங்க. அவங்க தேவைக்காண்டி அது பண்ணுறாங்க. அது தேவையில்லாதது தான். ஆமாம். பிக்பாஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களா இந்த சமூகத்துக்கு? இப்போ சொசைட்டிக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பிக்பாஸ் மாதிரி தேவை? அது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான். பசங்க இளைஞர்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். மூவிஸே சீரிஸ் பார்க்கலாம். மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாமே இங்கே ஒரு ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான் எல்லாமே. இது ஒரு என்டர்டைன்மெண்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஓகே. பிக் பாஸ் விஜய் சார் எதிர்பார்க்குறீங்க எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கமல்ஹாசன் இல்லாமல் பண்ண மாட்டார். நல்லா பண்ணுவார். அவர் வேலை வேலையும் பேசினா தான் கண்டென்ட் இருக்கும். அதான் கண்டென்ட் இருக்கும். விஜய் சேது பதில வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அவரும் நல்லா தான் பிக்பாஸே வேஸ்ட்டுறாங்க எதிர்பார்க்குறீங்க. அதான் பிக் பாஸே பார்க்கறது பத்தி இருக்குது. கமல்ஹாசன் வந்து இந்த கிடையாது, விஜய் சேது பதில் பண்ணுறது அவர் பார்த்தா தான் தெரியும். நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் மக்கள் செல்வனா எல்லாருக்கும் தெரியும். கமலுக்கு அடுத்தது அவர் இடத்த இவர் நிரப்புறாரான்னு பார்ப்பலாம். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? விஜய் சேதுபதி புதுசாக இது பண்ணுறாரு, நல்லா தான் இருக்கும். எடுத்தா உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா போட மாட்டாங்கல்லாம் அப்படிலாம் கம்ப்ளைண்ட்லாம் வருதுல்ல, அதில் எப்படி பார்க்குறீங்க? பொண்ணுங்க அதெல்லாம் அவனுக்கு ஓகே தான். எனக்கு ஓகே இல்லை அதெல்லாம். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். விஜய் சேதுபதி வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அவரும் நல்லா தான் அதான் பிக் பாஸே பாக்கிறது பத்தி இருக்குது. அதான் பிக் பாஸே பாக்கிறது பத்தி இருக்கு. இப்போ வந்து இந்த குண்டா ஒருத்தர் ரவீந்திரன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு தெரியுமா? குண்டா சேம அவர்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் பிக் பாஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டோம். சரி, பிக் பாஸ் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஐட்டு போடுவாங்க பார்ப்பீங்களா? அது பார்ப்போம் பார்ப்போம். நன்றி ப்ரோ. தேவையில்லை. எதுக்கு தம்பி? எனக்கு தேவையில்லாதது தான். சமூக சீர்கேடுன்னு தான் சொல்கிறாங்க சொல்லு. அது எப்படி பார்க்குறது? சீர்கேடுன்னா சொல்ல முடியாது. அது அவங்க டிவி இதுக்காரங்க டிவி ஷோவுக்காண்டி இது பண்ணுறாங்க. அவங்க தேவைக்காண்டி அது பண்ணுறாங்க. அது தேவையில்லாதது தான். ஆமாம். நீங்கள் நிறைய இஷ்யூஸ் பிக்பாஸ்னா இது சொல்லுங்க. அது எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பிக்பாஸ் எப்படி எதிர்பார்க்குறீங்க? புது ஹோஸ்டோட ஒரு புது ஹோஸ்டன்றதை தவிர்த்து இப்போ நல்லாயிருக்குன்னு ஒரு எல்லாமே கண்டஸ்ட்லாம் போஸ்ட் சொல்கிறாங்க. அது இல்லாமல் எல்லா கேம்ஸு புது எல்லாமே அப்படின்னா அது புதுசு புது புது டாஸ்க்கு புது ரூல்ஸு. ஐ திங்க் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீசன் ஒன்னில் பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒன் அளவுக்கு இல்லாமல் அது சான்ஸ் மாதிரி தான் இருக்கும். கமல் சாரே ஹோஸ்ட் பண்ண முடியும் சொல்ல முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் அவங்களே வர முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் கமல் சார் ரஜினி சார் என்ன வரிசையாக வர முடியாது. இப்போ நியூ சேஞ்ச் இருக்கும்ல. என்னை பொறுத்திருக்கேன் மக்கள் செலவுன்றது அவர் தனி அவருக்கு அவர் கிடைச்ச பேர். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் அவர் இன்னும் கொஞ்சம் விஜய் அளவுக்கு மற்றவங்க அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆவார் நினைக்கிறேன் நான். பிக் பாஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களா இந்த சமூகத்துக்கு? இப்போ சொசைட்டிக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பிக் பாஸ் மாதிரி தேவை? அது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான். பசங்க இளைஞர்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். மூவிஸே சீரிஸ் பார்க்கலாம். மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாமே இங்கே ஒரு ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான் எல்லாமே. இது ஒரு என்டர்டைன்மெண்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் பிக் பாஸ் 21 வருஷம் சில பேர் அதை அடிக்ட் ஆயிடுறாங்க. இப்போ சில பேர் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி பார்க்கும்போது ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இல்லை, உமன் போடுற ட்ரெஸ் அதெல்லாம் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஃபேமிலி இஷ்யூஸ் அவங்க சில பேர் பார்க்குற அந்த தாட்டில் இருக்குது. சில பார்க்குற சில பேர் பார்க்குவாங்க நல்ல 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 இதில் பார்ப்பாங்க தவிர அதே மாதிரி சொல்ல முடியல. எல்லோரும் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் நான் ஒரு கண்டத்தில் பார்ப்பேன், நீங்கள் ஒரு இதில் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் பொதுவாக தானே. அது ஆனால் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் பிக் பாஸ்? பிக் பாஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப போகாமல் ஒரு நார்மல் என்டர்டைன்மெண்ட் கொண்டா போனால் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பிக் பாஸ் பற்றி பிக் பாஸ் வருது, எப்படி எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் ஹாப்பி எல்லாமே இருக்குது. ஒருத்தவங்க முழு குணத்தையும் காட்டுறது அதுதான். ஏன்னா வெளியில் எல்லாரும் நல்லவங்களாம் நடிப்பாங்க, அதில் போனால் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு டைமில் அவங்க கோபத்தையும் வெளிப்படுத்தணும், நல்லவங்களாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு
பொலிமரம் வேணாம் அந்த இது எண்ணம் இருக்கும்ல எல்லாத்தையும் பிக் பாஸ் பிடிச்சி காட்டிடுது. பெண்கள் வந்து உடைகள்லாம் சரியா இல்லை அப்படின்னு வந்து உமன் சைட்லேருந்து பெண்கள் சைட்லேருந்து குற்றச்சாட்டு, அது அவங்க ட்ரெஸ் போடுறத வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம அது அது யார் என்ன சொன்னாலும் அது பிரச்சனையே கிடையாது. பிக் பாஸ் தேவைன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸா முக்கியமாக வேணும். என்ன காரணம்? எல்லாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் வரவங்க வாழ்க்கையிலேயே முன்னேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பேரை முடக்கியே வச்சுருக்கு. பிக் பாஸில் வந்த பார்த்து பிக் பாஸில் வந்தாங்க பிக் பாஸில் வந்தாங்கன்னு நிறைய முன்னேறி போகிறாங்க. அதனால் பிக் பாஸ்க்கு எப்பயுமே இது தான். கமலஹாசன் வந்து இந்த வாட்டி கிடையாது, விஜய் சௌதரி பண்ணுறதுக்கு. அவர் பார்த்தா தான் தெரியும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நல்லா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவரை மக்கள் செல்வன்னா எல்லாருக்கும் தெரியும். கமலுக்கு அடுத்தது அவர் இடத்த இவர் நிரப்புறாரான்னு பார்ப்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட்டிருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுடும், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தொட்டுட்டும் ஓய்வு கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.